ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி கயல் கண்மணியோட ஸ்கூல் ரீஓப்பன் டே, இன்னும் டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்றனால காலையில் 5:30 எந்திரிச்சிட்டேன். ஸ்கூல் லீவு நாளில் லேட்டாக எந்திரிச்சேன். எங்கே ரீஓப்பன் அன்னைக்கு லேட்டாக எந்திரிச்சிடும் அப்படின்ற பயத்திலேயே ஒரு 2-3 நாளாக சீக்கிரம் எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி டான் அலாரம் அடித்ததும் எந்திரிச்சிட்டேன். திரும்ப நம்மளோட ரொட்டீன் 5:30 ஸ்டார்ட் ஆக போகுது. காலையில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு மொத நாளே வந்து சாம்பார்னு வச்சு போர் அடிச்சிடாமல் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அளந்து எடுத்துட்டு அதை ஊற வச்சுட்டேன். நிறைய கிட்ஸுக்கு June 10 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிருச்சு. கயல் கண்மணிக்கு June 12 ஸ்கூல் ரீஓப்பன். ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்கள்ட்டையே கேட்டேன், வெஜிடபிள் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அடுப்பில் எனக்கு சீரக தண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் வெஜிடபிள் பிரியாணிக்காக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கி விட்டுட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ரெடி பண்ண பிரியாணி மசாலா தான். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும், ரொம்ப புளிக்காத தயிராகவும் இருக்கணும். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்துட்டு ஊற வச்சிருக்க அரிசியை கழுவி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி. நார்மல் சாப்பாட்டு அரிசின்றனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1.5 டம்ளர் கரெக்டாக இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிடும். எதுக்குமா எந்திரிச்சு இப்படி படுத்து கிடக்குறீங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் பல் விளக்கிட்டீங்களா? பல் விளக்கியாச்சா? சீக்கிரம் எந்திரிச்சிட்டிங்கல்ல. ஸ்கூலுக்கு போகிறனால டிவி பார்க்கக்கூடாதுல்ல, அதனால் உங்களுக்கு போர் அடிக்கும். நேற்று நைட்டு சீக்கிரமே தூங்க வச்சுட்டேன். காலையில் சீக்கிரமே எந்திரிச்சிட்டாங்க. நான் எழுப்புறதுக்கு முன்னாடியே அவங்களே எந்திரிச்சு வந்துட்டாங்க. 1:30 இருக்கும் போது அவங்களே எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்க எந்திரிச்சு வர சத்தம் கேட்டதுமே வந்து மால்ட்டை ஆற்றிட்டேன். ஏன்னா கண்மணி வந்து ப்ரஷ் பண்ணி முடித்ததும் என்கிட்ட வந்து கேட்குற மொதல் விஷயம், அம்மா மால்ட் வேணும் அப்படின்னு. லீவில் இருக்கும் போதும் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுவாங்க. ப்ரஷ் பண்ணிட்டு தான் டிவி பார்க்கவே உட்காருவாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல்ன்றனால டிவி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மால்ட்டை குடித்ததும் பிள்ளைங்க குளிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம வந்து டென்ஷன் ஆகி கத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி எல்லா வேலையுமே கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி 7 மணிக்கெலாம் வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க. நானும் இன்றைக்கி 7 மணிக்கெலாம் என்னோடய லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டை எனக்கு டோஸ்ட் பண்ணி நியூட்ரலாக இருக்குது, அதை வந்து தடவி கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி இதுனா சீக்கிரம் சாப்பிட்ருவாங்களே அப்படின்றதுக்காக ப்ரெட்டை வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி இப்போ நியூட்ரலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆளுக்கு 2 சாப்பிட்டாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரே ஒன்று மட்டும் எனக்கு கட் பண்ணி வச்சு விடுமா அப்படின்னு கையில் கேட்டால், சரி ஓகே போங்க வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சு விட போகிறேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நான் டென்ஷனாகி கத்துறேன் அப்படின்னா இவங்க சாப்பிட்ற விஷயத்துக்கு மட்டும்தான் நான் கத்துவேன். ஏன்னா தட்டில் போட்டு வச்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆக்குவாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, டைம் ஆச்சுன்னு கத்திகிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்றனால அந்த கத்துற வேலை எனக்கு மிச்சம். அவங்க கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். நான் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்ததை நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். கண்மணி ஓகேம்மா, கேர்ஃபுல்லாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா. இன்றைக்கி பிள்ளைங்க லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அது கூடவே ஒரு ஆம்லேட்டு, கூட ரைத்தா கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஆரஞ்சு கொஞ்சம், கிரேப்ஸ் கொஞ்சம், அது கூடவே ப்ரெட் டோஸ்ட் ஒன்று வச்சு விட்டேன். என்னோட ஃபஸ்ட்டு ஜெயிச்சு கண்
வருஷம் வருஷம் பிள்ளைங்களுக்கு புது டிஃபன் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. நான் வருஷ வருஷம்லாம் வாங்கி தர மாட்டேன். போன வருஷம் எந்த டிஃபன் பாக்ஸில் கொண்டு போனாங்களோ அதே டிஃபன் பாக்ஸ் தான். போன வருஷம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டது ரொம்ப சின்ன டிஃபன் பாக்ஸ் அப்படின்றனால ஸ்நாக்ஸுக்கு மட்டும் வீட்டில் இருந்த பாக்ஸ் தான். புதுசாக இருந்தது அதை எடுத்து இந்த வருஷம் கொடுத்து விட்றேன். வாட்டர் பாட்டில் போன வருஷம் கொண்டு போனது ஒழுக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் புதுசு வாங்கியிருக்கேன். லஞ்ச் பேக்கு கிழிஞ்சிருச்சு, அதனால் புதுசு வாங்கியிருக்கேன். கிழிஞ்ச பேக்கையும் தச்சு துவச்சி எடுத்து வச்சுக்குவேன், ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே லஞ்ச் பேக்கை பேக் பண்ணி எடுத்துட்டேன். பிள்ளைங்க சாப்பிட்டு முடித்ததும் தலசி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு தான் ஃபஸ்ட்டு தலசி விட்டேன். எப்போவும் குடுமி போட்டணும் அப்படின்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு சும்மா கிளிப்பு கூட குத்தாமல் தான் ஆடுவாள். இன்றைக்கி என்னன்னு தெரில, எனக்கு ரெண்டு ஜடை போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு லப்பர் பேண்ட் எடுத்து கொடுத்தா. இத்தனை நாள் லீவில் இருந்தனால தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் கழித்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அம்மா ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சே, எப்படிம்மா நாங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ஸ்கூல் போகிற அவசரத்தில் நீங்கள் தலை குளிச்சுட்டு போகிறதெல்லாம் சாத்தியமில்லை பாப்பா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கைல் கிட்ட பிடிச்சது அவளோட கன்சிஸ்டன்சி தான். ஒரு விஷயம் அவளுக்கு வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதும், அந்த விஷயத்தை அவள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாள். அவளுக்கு ஹேர் நீளமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஹேர் நமக்கு நீளமாக வேணும் அப்படின்னா ப்ராப்பராக ஆயில் அப்ளை பண்ணணும், ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணணும். அழுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா டேண்ட்ரஃப் வரும், டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணால் அதை ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும், இல்லாட்டி அழுக்கு சேர்ந்துடும் அப்படின்னு அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாள். ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போகிறோம், எங்களுக்கு கொலுசு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கழட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே கொலுசை வந்து கழட்டிட்டேன். கிளம்பியாச்சா? லஞ்ச் பேக் எடுக்காமல் போகிறீங்க? நான் எடுத்துகிட்டு வரணுமா? சரி எடுங்களே, இன்றைக்கி ஒரு நாளைக்கு பாப்பா எடுப்பாப்பா. பஸ் உள்ள வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல் போறாங்க. இந்தா வருது இல்ல, வந்து சேருங்க. கண்மணி கண்மணி பாய். ஒரு வழியாக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு கீழே கடைக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ராஜேஷ் கிச்சனில் ஃப்ரெஷ் பேட் சத்துமாவை அரைச்சிட்டு வந்து பேக்கெட் போட்டுட்ருக்காங்க. கருப்பு கவுனி மிக்ஸ் காலியாயிருச்சு, அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. ஊற வச்சு வெயிலில் காய வச்சு இப்போ நல்லா வறுத்துட்ருக்கேன். நாளைக்கு வந்து அரைச்சிட்டு வந்து பேக்கெட் போட்டுருவோம். லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண கருப்பு கவுனி மிக்ஸு நாலு நாள்லேயே காலியாயிருச்சு. என்னன்னு தெரில, கருப்பு கவுனி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னம்னா நாலு நாளில் காலியாயிருது. இன்றைக்கி அரைச்சிட்டு வர்றோம் அப்படின்னம்னா இன்றைக்கே வந்து அடுத்த பேட்சுக்கு வந்து பொருள் ஆர்டர் போட்டுடுறோம். எதுவுமே சொல்லி தரலையா? சூப்பர் தம்மா. சரி போய் அப்படியே யூனிஃபார்ம் மாத்துங்க. ஸ்கூல் இங்கே எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? எல்லா புக்ஸ் உங்க ஸ்கூல்ல எல்லாம் ஓட்ட ஓட்டையா தான் இருக்கு, சீக்கிரம் அடைச்சிருவாங்க. என்னது மேம் கொண்டு வர சொன்னாங்களா? சரி நாளைக்கு கொண்டு வர. நாளைக்கு நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவேன்.
சரி இப்போ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் பார்த்துப்போம். ஸ்டிக்கர் வேற இல்லைடா, கடையில் இருந்தது தாண்டா வாங்கிட்டு வந்தேன். ஸ்டிக்கர்ல எல்லாம் பார்த்து ஒன்றும் அழகு பார்க்கலாம் போக வேணாம். ஸ்கூல்லேருந்து புக்கு வாங்கிட்டு வந்ததுமே பிள்ளைங்க அட்டை போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஃபுல் டே அலைச்சலாக இருந்தனால என்னால் போட முடியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. நாளைக்கு போட்டு தரேன் பாப்பா, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்குமே வந்து எனக்கு ஃபுல் டே வேலை இருந்தனால என்னால் போட முடியல. கண்மணி ஸ்கூலில் புக்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொன்னாங்கம்மா, எனக்கு இன்றைக்கி அட்டை போட்டு கொடுத்தாலே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு அட்டை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். ரெண்டு பேர் புக்குக்கும் நோட்டுக்கும் அட்டை போட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன்னு சொல்லணும். 5 மணிக்கு அட்டை போட உட்காந்தேன், 7 மணி ஆயிடுச்சு அட்டை போட்டு முடிக்கிறதுக்கு. நான் யூடியூப்பில் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி ரெடிமேட் அட்டை இருக்குது அப்படின்னு. அதாவது ஸ்டிக்கர் டைப்பில் இருக்குது, நம்ம வந்து பிரித்து அப்படியே ஒட்டுற மாதிரி. உங்களில் யாராவது அந்த மாதிரி அட்டை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு கிடச்சிருந்தா நான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்திருப்பேன், பட் அந்த அட்டை எனக்கு கிடைக்கல. திண்டுக்கல் டவுனுக்குள்ளே அந்த மாதிரி அட்டை கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, பட் ஒட்டஞ்சத்திரத்தில் நான் பார்த்தேன், கிடைக்கல எனக்கு. கிடச்சிருந்தா வாங்கி ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் இருந்தால் கூட வாங்கி நான் போட்டு கொடுத்துட்றேன். பிள்ளைங்களுக்கு அட்டை போட்டு கொடுத்துட்டு 7 மணி ஆயிடுச்சு, சரி அப்படியே நைட் டின்னரையும் செய்கிற ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு டின்னரை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்ருக்கேன். இன்றைய டேவும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 5:30 எழுந்திரிச்சு டே ஃபுல்லாக ஓடிட்டே இருந்த மாதிரி இருந்தது. என்னோடய வேலையை முடிச்சுட்டு நான் போய் தூங்குறதுக்கு 11 மணி ஆகிடும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரண்ட்ஸுக்கு அவங்களோட ரொட்டீனே சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.